வேக வேகமாக குணமாக வேண்டும், வந்தவுடனேயே நல்லது நடக்க வேண்டும், வந்தவுடனேயே நோயிலிருந்து தீர்வு வேண்டும். ஐடி ஃபீல்டில் வேலை செய்பவர்களும் செல்போன் அதிகமாக உபயோகிப்பவர்களும் வாகனம் அதிகமாக ஓட்டுபவர்களும் இதை தொடர்ந்து செய்தால் உனக்கு 3 மாதத்திலே வாழ்க்கை முடிந்துவிடும், 6 மாதத்திலே முடிந்துவிடும் என்பதை நாம் சொல்லும் போதுதான் மருந்து எழுதி தருவது மட்டுமல்ல, அவனுடைய உரையாடலில் அந்த நோய் ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது. வணக்கம். இந்த ஒரு மருத்துவர் தினம் உண்மையில் மருத்துவர்கள் கொண்டாடும் தினமாக இருக்கக்கூடாது, மக்களும் அரசாங்கமும் நோயாளிகளும் கொண்டாடும் ஒரு தினமாக மாறும் நாளே மருத்துவர் தினத்திற்கான ஒரு உண்மையான காரணத்தை விளக்கும், உண்மையான காரணத்தை மருத்துவனுக்கு புரிய வைக்கும், அதனுடைய கொண்டாட்டங்கள் மருத்துவனை மகிழ்விப்பதாக இருக்கும் ஒரு நாள் வரும் என்ற ஒரு கனவோடு மருத்துவர்களுக்கு, சக மருத்துவர்களுக்கும் மூத்த மருத்துவர்களுக்கும் எனது இனிய மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். உலகத்தின் பிதாமகனான டாக்டர் பி சி ராய், பிதான் சந்திர ராய் அவருடைய பிறந்த இறந்த நாள் ஆனது ஜூலை 1. அந்த நாளை மருத்துவர் தினம் கொண்டாடுகிறது. நவீன காலத்திலே வேக வேகமாக மருத்துவ சிகிச்சை வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் வேக வேகமாக குணமாக வேண்டும், வந்தவுடனேயே நல்லது நடக்க வேண்டும், வந்தவுடனேயே நோயிலிருந்து தீர்வு வேண்டும், நோய் என்ற என்பதை கைப்பிடித்து பார்த்து கேட்டவுடன் நாடி பிடித்து வைத்தியம் பண்ணுபவர் போல் உடனடியாக அவருடைய நோய் என்ன என்பதை சொல்லிவிட்டால் மக்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் இன்று இன்வேசிவ் டெக்னாலஜி, நோய் என்பதை கண்டறியும் பரிசோதனை முறைகள், பரிசோதனை கூடங்கள், பரிசோதனை வழிகள் எல்லாம் மாறிப்போய் இருப்பதனால் உடனடியாக ஒரு மருத்துவருக்கு தீர்வு, ஒரு நோய்க்கு தீர்வு காண முடியாதால் மருத்துவர் ஒரு நோயாளியுடன் செலவழிக்கும் நேரம் காலம் எல்லாம் கூடிக்கொண்டே போகிறது. இது தவிர மருத்துவர்கள் மக்களுக்கானவர்களாக மாறும்பொழுது அவர்கள் உரையாடலில் மக்களோடு மக்களாக பழகும் அந்த தன்மையை மக்கள் விரும்புகிறார்கள். அதுபோன்ற மருத்துவர்கள் எல்லோருக்கும் நல்லவன், தன்னை இழந்தான் என்பது மருத்துவர்களுக்கான ஒரு வாசகம் என்று நான் உணர்கிறேன். அவன் மிக நல்லவனாக, நல்ல வார்த்தைகளாக பேசுபவனாக, நம்பிக்கை தருவனாக இருக்கும் பொழுது அவனுக்கான நேரமோ, அவனுக்கான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோ இருக்க முடியாத அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மருத்துவனாக மட்டுமே பரிணமிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது என்பதுதான் யதார்த்தம். இப்ப இருக்க இந்த தலைமுறை மருத்துவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை தொட்டு செல்லும் அத்தனை மருத்துவர்களுக்கும் நான் கூறும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நோய் என்று நீங்கள் காய்ச்சலை பார்த்தாலும், வயிற்று வலியை பார்த்தாலும், ஒரு சிறு சிறுநீரக கல்லை பார்த்தாலும், ஒரு நெஞ்சு வலிக்கு வரும்போதும், நோயாளியின் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய பயத்தை அவனுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மருத்துவனும் உணர வேண்டும். ஆகவே மருந்து எழுதி தருவது மட்டுமல்ல, அவனுடைய உரையாடலில் அந்த நோய் ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது. இப்பெல்லாம் கையிலேயே டேட்டா இருக்கு, அவன் போன்லயே அந்த டேட்டாவை போட வச்சு அவனுக்கு எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு, அது எதனால பாதிக்குது, அதனுடைய விளைவு என்னவா இருக்க முடியும், இது ஒருமே இல்லை, இது சரியா போகக்கூடிய நோய், பெரிய ஆபரேஷன் பண்ணா கூட அதுக்கப்புறம் அதுல வாழ்ந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்க எப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து நோயாளிக்கு தர்ற தருணங்கள் தான் அவங்களுடைய நோயிலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வர்ற நேரம். முக்கால்வாசி நேரம் நோய்க்கான மருத்துவத்தை விட நோய்க்கான பயம்தான் மனிதனிடம் அதிகமாக இருக்கிறது என்பதை இளைய மருத்துவர்கள் புரிந்து கொண்டு வருங்கால மருத்துவர்கள் அந்த இடத்திலே ஒரு காய்ச்சல் என்றால் கூட இது எத்தனை நாள் இருக்கும், எப்படி நல்லாகும் என்பதை சொல்லலாம். ஆனால் இதுல ஒரு தவறு மட்டும் நாம் பண்ணிவிடக்கூடாது. அது கேன்சர் நோயாளிகளையோ கட்டி நோயாளிகளையோ பொறுத்தளவிலே உனக்கு 3 மாதத்திலே வாழ்க்கை முடிந்துவிடும், 6 மாதத்திலே முடிந்துவிடும் என்பதை நாம் சொல்லும் போதுதான், படித்ததிலிருந்து நாம் சொல்லும் போதுதான் அதில் சில தவறுகள் நேர்ந்தால் அவன் ஷிமோகா அங்க இங்கன்னு போயிட்டு ஏதோ வைத்தியம் பண்ணிட்டு அவர் 6 மாசத்துல செத்து போகணும் சொன்னார், நான் 6 வருஷம் இருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் கேட்போம். இதுலாம் நம்ம வந்து நவீன மருத்துவர்கள் வந்து நாள் குறிப்பதை நிச்சயமாக செய்யக்கூடாது. ஈவன் நவீன மருத்துவர்களை வீட்டிற்கு கூப்பிட்டு இந்த நோயாளி எப்பொழுது மரணம் அடைவார், நாங்கள் எல்லாம் சொல்ல வேண்டுமா, தயார் செய்ய, அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமான்னு கேட்க மாட்டாங்க, இதுக்கு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் கூட மருத்துவர்கள் துணிந்து இது எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம், மோசமாக இருப்பதனால் 2-3 நாட்கள் ஆகலாம் என்று சொல்லிவிட்டு வர வேண்டுமே தவிர நேரக்கணக்கை குறிப்பதை தவிர்க்க வேண்டும். சில நேரம் அந்த நோயாளிகளுடைய வாழ்க்கை நீடிக்கப்படுமானால் நீங்கள் அங்கு முட்டாளாக்கப்படுவீர்கள் என்பதுதான் நான் நவீன மருத்துவர்கள் கூடும் ஒரு சிறிய அறிவுரையாகும். இப்ப எல்லாருக்கும் வர்ற ஒரு வலி என்பது இடது பக்கத்துல வர்ற தோள்பட்டை வலி, இல்லைன்னா மார்பு வலி, அல்லது கழுத்து வலி, அல்லது இந்த இடத்துல தோள்பட்டையோ தோல் அது என்ன சொல்றது ஷோல்டர் பெயினும் இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் செல்போன், 2வது நம்ம உடல் பருமனோட இடது பக்கம் ஒரே பக்கமாக தூங்குவதனால் வர்ற வலி. இதற்கெல்லாம் தீர்வு என்பது நான் எப்பொழுதுமே சொல்லும் விஷயம் என்பது கைகளை
தோள்பட்டைக்கான சிகிச்சை, செஸ்ட் வால் மூவ்மெண்ட் இந்த எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஷோல்டர் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் கழுத்துக்கு நான் சொல்லும் எக்ஸசைஸ் இல்லை என்று 10 முறை, ஆமாம் என்று 10 முறை, கிளாக் வைஸ் வலதுபுறமாக 10 முறை, கிளாக் வைஸ் இடதுபுறமாக 10 முறை அசைத்தால் இந்த இடத்தில் உள்ள வலி வரப்போவதில்லை. காலையில் இதை செய்வது போலவே ஐடி ஃபீல்டில் வேலை செய்பவர்களும், செல்போன் அதிகமாக உபயோகிப்பவர்களும், வாகனம் அதிகமாக ஓட்டுபவர்களும் இதை தொடர்ந்து செய்தால் இந்த இடங்களில் வலி வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று எடுத்து கூறுவேன். இது போன்று ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு இடத்தில் வலிப்பதற்கான பயிற்சிகள் என இருக்கின்றன. நம்மால் முடியவில்லை என்றால், வேக நேரம் அதிகமாக இருக்கிறது, மக்கள் இதை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றால், பிசியோதெரபிஸ்ட் அனுப்பி அவர்களிடம் பயிற்சிகளை செய்து கொள்வது ஒரு முழுமையான வைத்தியத்திற்கான ஒரு வழிவகுக்கும். கொண்டாட்டங்கள் மருத்துவனை மகிழ்விப்பதாக இருக்கும் ஒரு நாள் வரும் என்ற ஒரு கனவோடு மருத்துவர்களுக்கு, சக மருத்துவர்களுக்கும், மூத்த மருத்துவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.